எல்லோருக்கும் வணக்கம் ஆத்தா மகமாயி எப்படியாவது எங்களை காப்பாத்தி விட்டுரு அப்படின்றதான் இந்த பிரீமியர் ஐபிஓ கிடைச்சவங்களுடைய மனநிலைமை என்ன காரணம் அப்படின்னா இந்த ப்ரீமியர் ஐபிஓ அப்படின்றது அலாட்மெண்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அந்த அலாட்மெண்ட்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டெனடேட்டிவா லிஸ்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இந்த ஐபிஓ வந்த விலை என்னமோ நானூத்தி ஐம்பது ரூபா ஆனா இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றத எடுத்துட்டு போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயில் லிஸ்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கிரே மார்க்கெட் பிரீமியம் சொல்லுது ஆட இவ்வளவு தூரம் லிஸ்டிங் ஆகட்டியும் பரவாயில்ல ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனாவே ஒரு சந்தோஷமான விஷயம் இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த ரேண்டம் செலக்ஷன் சாப்ட்வேர் ஐபிஓ சாப்ட்வேர்ல ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நூறு ஷேர் ஐபிஓ கொடுக்குறாங்கன்னா முப்பத்தஞ்சு ஷேர் ரீட்டைல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த சாஃப்ட்வேர் எப்படி செலக்ட் பண்ணுது அது லாட்ரி மெத்தட் தான் குழுக்கள் முறை தான் பட் இருந்தாலும் அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஏதாவது வெயிட்டேஜ் இருக்கும் இல்லையா அந்த நூறு ஷேர்ல முப்பத்தஞ்சு ஷேர் ரீடெயில் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த ரீடெயிலர்ல ஆணுக்கு எவ்வளவு பெண்ணுக்கு எவ்வளவு அதுல பெண்ணுக்கு வயசான பெண்களுக்கு எவ்வளவு தாய் குளங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு அதில் ஏதாவது ஒரு அலக்கேஷன் பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த சாஃப்ட்வேர் கோடு நம்மளுக்கு தெரியல அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கோடு நம்மளுக்கு தெரியல அந்த கோடு எவன் எழுதுனானு நம்மளுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குமே ஆனால் வர்ற கமெண்ட்டுகளை வச்சு ஒரு நண்பர் கூட என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி பேர்லேயும் தான் நான் போட்டேன் எனக்கு ஒன்று கூட வரல ஆனால் என்னுடைய வீட்டம்மாவுக்கு ஒரு லாட் அலாயர்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க அப்போ பெண்களுடைய பேரில் அப்ளை பண்ணால் வாய்ப்பு அதிகம் ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் கோடிங்கில் ஏதாவது ஒரு கோட்டா சிஸ்டம் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய நண்பர்கள் அவர் பேரில் கிடைக்கல ஆனால் அம்மா பேரில் அப்ளை பண்ணோம் இந்த மாதிரி ஒய்ஃப் நேமில் அப்ளை பண்ணால் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தாய்க்குளங்கள் பேரில் அதிக முறை அப்ளை பண்ணி பாருங்கள் மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய வாரங்களில் ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படின்றது இருக்குது ஆனால் இந்த செய்திக்கு வந்து போன வாரத்திலே ஒரு நல்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது சம்பாதிச்சு கொடுத்துட்டான் ஆல்மோஸ்ட் நியூஸ் வந்தோன்னே பதினேழு பர்சன்டேஜ் சம்பாரிச்சு கொடுத்துட்டான் சிடிஎஸ் அல்ல இதே மாதிரி ஒரு போனஸ் நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸ் வந்தோடனே ஷேர் மார்க்கெட்டில் சிடிஎஸ் எல்லாம் நல்லா மேலே ஏற்றிட்டு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே இறக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஏற்றுனாங்க ஸோ இந்த என்பிசிசியில் வந்து என்ன நியூஸ் வந்த உடனே மேலே ஏற்றுனாங்க இப்ப மறுபடி இறக்கி இருக்கிறாங்க மறுபடியும் ஒரு இரநூத்தம்பது ரூபா கொண்டு வந்தால் சந்தோஷம் என்ன நியூஸ் அப்படின்னா அவங்களுடைய உண்டான கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த ரேஷியோ பார்க்க கூடாது ஒன் ஈஸ்ட் டூ போனஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஒரு ஷேர் வச்சிருந்தா ரெண்டு ஷேர் போனஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்குவோம் ஏன்னா நம்மளுக்கு கணக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க ரேஷியோல ஆனா இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் படிச்சு பார்க்கணும் எப்பவுமே அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ரெண்டு ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஷேர் போனஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இதுவே ஸ்பிளிட்டு வந்து ரெண்டு ஈக்குவல் டு ஆறு அப்படின்னா ரெண்டு ஷேராக ஆறு ஷேராக மாத்திரம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை தான் நீங்கள் படிக்கணும் அதனால தான் பேங்க்கில் வந்து நீங்கள் ஆயிரத்தி ஒன்றுன்னு நீங்கள் எழுத்தில் எழுதினாலும் நம்பரில் எழுதினாலும் த ஒன் தௌசண்ட் ஒன் அப்படின்னு எழுத்துல எழுத சொல்கிறாங்க இந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் என்பிசிசி இந்த சிடிஎஸ்எல் மாதிரியே இந்த டவுன் ஆனதுலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஏறுவானா இந்த என்பிசிசி இப்போ நூற்றி எண்பத்தாறு ரூபாயிலிருந்து ஒரு இரநூத்தி இருபது ரூபா வருவானா அப்படின்றத எதிர்பார்ப்பாக இருக்குது அக்டோபர் ஏழு அப்படின்றத ரெக்கார்ட் டேட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அக்டோபர் பத்துக்குள்ளே ஒரு காட்டு காட்டுன்னா இந்த என்பிசி சார் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் நண்பர்ல இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்றது ஒன்று வருது பஜாஜ் குரூப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல அந்த பஜாஜ் பைனான்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு அந்த பஜாஜ் பைனான்ஸ் ஒரு சப்சிடரி தான் இந்த பஜாஜ் ஹவுசிங் பைனான்ஸ் அப்படின்ற கம்பெனி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களும் ஐபிஓக்குள்ள வர்றாங்க எப்படி ப்ரீமியர் ஐபிஓ சம்பாரிச்சு கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது செப்டம்பர் நைன் டு லெவன் அப்படின்ற மாதிரி வருது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்னுடைய ஒரு சப்சிடரியாக இருக்கிறதுனால பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஷேர் ஹோல்டர்னுடைய அடிப்படையில் இந்த டாடா மோட்டர் வச்சுருந்தவங்களுக்கு எப்படி இந்த டாடா டெக் ஷேரில் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் அப்ளை பண்ணி நிறைய பேர்த்து கிடச்சிதோ அதே மாதிரி இந்த பஜாஜ் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் அப்படின்றான் ஒரு ஷேர் ஹோல்டர் கோட்டா மூலயமா ஏதாவது கிடைக்குதா அப்படின்றது பார்க்கணும் ஷேர் மார்க்கெட் இப்ப பரவாயில்லைங்க நண்பர்களே வாரம் ஏதாவது ஐபிஓக்கள் மூலியமாகவோ அல்லது ரைட்ஸ் இஷ்யூ மூலியமாகவோ அல்லது ஏதாவது போனஸ் இஷ்யூ மூலியமாகவோ சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு வாரம் ஏதாவது ஒரு ஷேர் வந்துகிட்டே இருக்கு இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ்சியை நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து வாங்குறாங்கன்னு தெரியல அவங்க வந்து வாங்கினாவே இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நெர்வஸாக இருக்குது ஏன்னா சமீப காலங்களில் அவங்க காலடி எடுத்து வச்சாவே நம்மளுக்கு மார்க்கெட் இறங்குற மாதிரியே தோணுது அதான் வித்துட்டு போயிட்டே இருக்கீங்களே தொடர்ந்து வித்துட்டு வெளியே போயிட வேண்டியதானே நாங்கள் எங்கள் மார்க்கெட்டை நாங்களே பார்த்துக்கோமில்ல அப்படின்ற ஒரு மனநிலைமையில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி இருபத்தோராயிரம் கோடி நெட்டாக வித்து தான் வச்சுருந்தாங்க கடைசியில் இந்த ரெண்டு நாட்களில் போய் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எட்டாயிரம் கோடி பணத்தை போட்டு இந்த மாசத்தை வந்து பெரிய அளவில் விற்காம சுமாரான அளவில் முடிச்சு வச்சுருக்காங்க இனி அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பட் இவங்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு ஷேரை பொழுது நம்ம டிஐஸ் வந்து அப்பப்போ கொஞ்சூண்டு வித்து ஃப்ரீ கேஷ் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ இந்த கான்செப்ட் அப்படின்றது சரியாக போச்சு இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் எப்பெல்லாம் நூற்றி மூணுக்கு கீழே இருக்கோ அப்ப நம்ம மார்க்கெட்டுக்குள்ள பணம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த உண்மையாக்கிடுச்சு அது முதல்ல ஒரு பிலாசபி ஒரு தத்துவம் அப்படின்றது இருந்தது நூத்தி மூணுக்கு கீழே அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா அப்ப அவங்க நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டிலாம் வந்து பணத்தை போடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது அந்த கான்செப்ட் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது அப்ரூவல் பண்ணியிருக்காங்க என்ன அப்ரூவல் அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நாலு பப்ளிக் கம்பெனிஸ் இருக்கு அந்த நாலு பப்ளிக் கம்பெனிஸை என்ன பண்ணிருக்காங்கன்னா நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க முதல்லயே நிறைய கம்பெனி இருபத்தோரு கம்பெனி நவரத்னா ஸ்டேட்டஸ் இருந்தது இப்போ இந்த நாலு கம்பெனிக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால இருபத்தஞ்சு நவரத்னா கம்பெனிகள் அப்படின்றது நம்மளோட இந்திய நாட்டில் ஆயிடுச்சு இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சுன்னா நிறைய முக்கிய முடிவுகள் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட போய் அப்ரூவலுக்காக நிக்க வேண்டியது இல்லை இவங்களே இன்டர்னலாக அப்ளை அப்ரூவ் பண்ணிக்கலாம் அந்த வகையில எந்தெந்த பங்குகள் அப்படின்னா ரெயில் டெல் கார்பரேஷன் அப்படின்றது ஒரு ஷேர் இந்த ரெயில் டெல் கார்பரேஷன் வந்து ஏற்கனவே இவனுடைய உச்சம் அப்படின்றது ஆறுநூத்தி பதினேழு போயிருக்கான் இப்ப நானூத்தி தொண்ணூறு அப்ப இந்த நியூஸ் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் வந்திருக்கு அப்ப இவன் இங்கிருந்து ஒரு ஐம்பது ரூபாய் இறங்குனாலும் மறுபடி திரும்பி பழைய ரேட்டு ஆறுநூறு ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த எஸ் இந்த எஸ்ஜிவினு சமீபத்தில் நூற்றி அறுபது ரூபாயெல்லாம் போனவன் தான் அதுக்கப்புறம் இதில் எந்த விதமான நியூஸும் வரல இப்போ ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இது ட்ரிகர் பண்ணி இவனை நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவா கொண்டு போகுது அப்படின்றத பார்க்கணும் என்ஹெச்பிசி அப்படின்ற ஷேர் கடந்த ஒரு வருஷத்துல மூவ்மெண்ட் ஆகாம அவனு படுத்து கிடக்கிறான் அப்ப இந்த நியூஸ் வந்து இவனை பழைய நூத்தி பதினெட்டு ரூபாய் தாண்டி ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொண்டு விடுதா அப்படின்றத பார்க்கணும் ஸோ அடுத்த வாரத்தில் ரொம்பவுமே ஹாட் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக உத்து பார்க்கணும் அப்படின்றதுல இந்த மூணு ஷேர்ஸ் வருது ஒரு ஷேர் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அப்படின்றத நான் தேடி பார்த்தேன் அது ஷேர் மார்க்கெட்ல கிடையாது இங்கே பாருங்க ஒரு நண்பர் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச லாபத்தை புக் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே ஒரு நல்ல ஷேர் ஏதோ ஒரு காரணத்தினால இறங்கி வர்றா அப்போ நம்ம அண்ணாந்து பார்க்கும்போது இவ்வளவு தூரம் போறக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டவுன்ல எடுக்கிறதா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு நண்பர் சொல்றாரு எனக்கு அது மாதிரி தான் பெஸ்ட்டுன்னு தோணுது இப்போ இந்த பிர்லா கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஷேர் இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தவன் தான் அப்புறம் இறங்குனா ஏறுறான் இறங்குனா ஏறினா இப்போ இறங்கியிருக்கான் இப்போ ஆல்ரெடி அவன் ஒரு ஷேருக்கு ஒரு நூறுரூவா மேலே ஏறி வந்துட்டான் இன்னொரு இரநூறு முந்நூறுவா ஏறி பழைய ரேட் ஆயிரத்தி அறநூறு ரூபா கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷந்தான் பொதுவாக இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் அப்படின்றது ஒரு ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கிடச்சிரும் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா கூட பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா நூற்றி ஐம்பது ரூபாயெல்லாம் வரணும் இப்போ நூற்றி பதினேழு ரூபாயில் இருக்கான் ஒரு முப்பது ரூபாய் ஏறி வரணும் என்னைக்கு ஏறி வருவான்னு தெரில பட் கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் அப்படின்றது இருக்குது இப்படி தான் ஏஞ்சல் ஒன்றுன்னு ஒரு ஷேர் அது என்ன ஆகிருந்தது சமீபத்தில் இதே மாதிரி இறங்கி கிடந்துருந்தான் மூவாயிரத்தி இரநூறுவா பக்கம் இருந்த ஷேரு அப்படியே கீழே சரிஞ்சு போயிட்டான் ஆல்மோஸ்ட் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டான் இப்போ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருபது பர்சன்டேஜுக்கு மேலே கெயின் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துட்டான் பாருங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பரை பொறுத்த வரைக்கும் கண்ணில் பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட்டை பிடிக்கிறது கீழே வாங்கி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பொறுத்திருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் பிடிக்கிறது ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே பாருங்க ஒரு நண்பர் தப்பாக நினைச்சுக்கிட்டாரு நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கி அவனுடைய ஓட்டத்தையே தடுத்து நிறுத்தியிருக்கேன் அப்படின்ட்டு அது என்கிட்ட கிடையாதுங்க அது எப்போ ஒரு இடம் வாங்கினேன் பட் ப்ராஃபிட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம போய் பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன் டபக்குன்னு ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் கொடுத்துருவான் ஸோ அந்த வகையில் நான் ஆல்ரெடி இதில் இருந்து வெளியே வந்துட்டேன் தான் நான் நினைக்கிறேன் இப்போ கூட அது சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது ஆனாலும் பாருங்கள் துரதிருஷ்டவசம் அவன் காலில் தூக்கி கல் எடுத்து அடிக்கும் போல அவன் ஓடவே முடியல ஆக்சுவலாக அவன்லாம் ஒரு எண்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கணும் இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கு என்ன காரணமோ யார் செஞ்ச பாவமோ இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் மேலேயே ஏறமாட்டேன்றான் நண்பர் இல்லை டஃபஸ்ட்டு பார்கெய்னர்ஸ் அப்படின்றலாம் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் சித்தியெல்லாம் இருக்காங்க ரோட்டில் ஒருத்தர் வெங்காயம் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்குன்னு விற்றுட்டு வந்தால் இவங்க போய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு கொடுப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கே ரொம்பவுமே டஃபஸ்ட்டு பார்கெய்னர்லாம் உலகத்தில் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் ஒரு நண்பர் சொல்கிறது ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்குது அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நிஃப்டி ஒரு இருபது பர்சன்டேஜ் இறங்கினா தாங்க நான் அதெல்லாம் உள்ளே வருவேன் அப்படின்றாரு அது அவர் கேட்குற மாதிரி இருபது பர்சன்டேஜ் இறங்கணுன்னா நிஃப்டி இருபதாயிரத்துக்கு வரணும் நிஃப்டி இப்போ இருபத்தையாயிரம் இருக்குது இருபதாயிரத்துக்கு வந்தால் தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வருவேன் அது வரைக்கும் பையன்ட்டு போயிட்டாப்ல அவர் கேட்குறது ஒரு ரீசனபிளால ரேட்டு தான் அப்பப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரிலாம் இறங்கி நான் பதினஞ்சு வருஷமாக பார்த்துருக்கேன் அப்பப்போ இறங்கும் இந்த மாதிரி இருபது பர்சன்டேஜ் ஆனால் இப்போ யாருமே இறங்க விட மாட்டேன்றாங்களே ஆனால் ஒரு இரநூறு பாயிண்ட்டு இறங்கிச்சின்னாவே லாரியிலிருந்து பணத்தை சரிச்சு விட்றாங்க ஸோ பணத்துக்கு மதிப்பு இல்லைங்க யார் கையில் போய் பார்த்தாலும் பணம் இருக்குதுங்க நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ஒரு வேளை நீங்கள் சென்னையில் பெரிய வேலையில் இருப்பீங்க நீங்கள் வீட்டுக்கு மெய்டு கூட வச்சிருப்பீங்க நீங்கள் என்ன அந்த காலம் மாதிரி ரெண்டாயிரம் ரூபா தான் சம்பளம் தர்றீங்களா எப்படியும் அசால்ட்டா ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ தருவீங்க அப்போ அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து உங்க வீட்டில் உங்க வீட்டில் மட்டுமா வேலை செய்வாங்க மேபி அவங்க ரெண்டு மூணு வீட்டில் வேலை பார்க்கலாம் ஸோ அவங்களே இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவங்க வீட்டில் ஹஸ்பண்டு அல்லது குழந்தைகளும் அவங்களும் போய் சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுடைய ஒரு மாச வருமானமே ஐம்பதாயிரத்தை தாண்டுது ஸோ யாருக்கிட்ட இப்ப பணம் கையில் இல்லாம இருக்கு அதனால ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஐநூறு பாயிண்ட் நிஃப்டி இறங்கிச்சினாவே போய் வாங்குங்க வாங்குங்கன்னு கூவருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பல குரூப் இருக்குதுங்க பேங்க்கில் போய் கேன்வாஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் என்ட்ரு பண்ணுறதுக்கு பல குரூப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பல புரோக்கருங்க ஏஜென்சியை ஃப்ரான்சியை வாங்குங்க வாங்குங்க ஐநூறு பாயிண்ட் நிஃப்டி இறங்க போச்சுன்னு ஆளுங்க இருக்குது அதனால் எல்லாத்திட்டையும் பணத்தை வச்சுக்கிட்டு அதாவது நம்மளுடைய பொருளாதாரமே கிராஷ் ஆகணும் அப்போ தான் ஒரு சென்டினுடைய விலை இப்போ கூட ஒரு நண்பர் சொன்னார் ஊட்டிலாம் ஒரு சென்ட் பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா போயிட்டு இருக்கு நீங்க என்ன பள்ள காட்டிட்டு நீங்க ஊட்டி மலை மேல சின்ன வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்ப நம்ம பொருளாதாரமே கிராஷ் ஆகி எல்லாரும் சல்லிசா கிடைச்ச ரேட்டுக்கு வித்துட்டு கம்மன் இருந்துக்கலான்னு என்னைக்கு ஒரு நிலைமைக்கு வர்றாங்களோ அப்பதான் இந்த இருபது பர்சன்டேஜ் இறங்குற மாதிரி தெரியுது இங்க பாருங்க ஒரு நண்பர் ரெண்டே ஷேர் வாங்கி ஒரு லட்சம் ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டாப்ல இந்த டிவிஎஸ் மோட்டர்லாம் சமீபத்தில் மூணு வருஷத்துல இறங்கவே இல்லை ஆர்வின்னு இறங்கவே இல்லை நண்பர் சூப்பரான ஒரு ப்ராஃபிட்ட பண்ணிட்டாப்ல ஒரு லட்சம் ரூபாய் இந்த நண்பர் தவறான புரிதல் எஸ்பிஐ கார்டு எங்கிட்ட கிடையாது கருணை அடிப்படையில் அதை வித்து விட்டுருங்க நான் வேணா பத்து ரூபா தானமாக கொடுத்துட்றேன் அப்படின்றாரு வாய்ப்பே கிடையாது அந்த சார் நான் அதை கட்டுப்படுத்தலை வேற ஏதோ ஒரு சக்தி தான் அந்த எஸ்பிஐ கார்டை ஒரு வருஷமா நீட்டி படுக்க வச்சிருக்கேன் நான் ஆக்சுவலாக போய் வாங்கிக்கலாமான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் எஸ்பிஐ கார்டு ஏன்னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு தீபாவளி சமயத்தில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு எடுத்து பார்த்தா இது போன்ற ஸ்டாக்குகள்லாம் எல்லாம் ஒரு விஷ் லிஸ்ட்டில் வரும் இந்த ஷேர்லாம் இருந்தால் அந்த தீமுக்கு மேல் நோக்கி ஏறுமே அப்படின்ட்டு ஸோ எஸ்பிஐ கார்டை ஆக்சுவலாக நான் இனிமேல் தான் போய் வாங்கி வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் ஆஹா நண்பர்கள் இங்கே பார்த்தீங்களா இவரோட இடத்துக்கு தான் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா பணம் போட்டுக்கிட்டு இருக்காப்புல இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு கோடி எனக்கு சேர்ந்துருச்சு அப்படின்றாப்புல நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு ஒரு கோடிக்கு மேலே வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி நானும் கமெண்ட் போடுவேன் எங்கிட்டயும் ஒரு கோடி சேர்ந்துருச்சிங்க அப்படின்ட்டு அது எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா எப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே கிடைக்குன்னு தான் நான் ஆசைப்படுறேன் பார்ப்போம் நண்பர்களே வாரமான கஞ்சி எடுத்து சாப்பிட்ற மாதிரி வாரமான ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதான் நம்மளுடைய வேலை இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்ன போட்டிருக்காருன்னா எனக்கு ட்ரேடிங் பண்ணி ஒரு லட்சத்தி முப்பதாயிர ரூபா போச்சு ஆனால் இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டு வருஷத்தில் எனக்கு அறுபது பர்சன்டேஜ் லாபம் பத்து லட்சம் ரூபாய் லாபம் ஐ ஆம் சோ ஹாப்பி அப்படின்ற சூப்பருங்க உண்மையிலேயே அருமையான விஷயம் நண்பர்ல இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான் ரொம்ப நன்றி வணக்கம்